பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கூடான கோடி நமஸ்காரம். இப்ப போடுற ஒரு பதிவு வந்து மிக அருமையான பதிவு, எல்லாருக்குமான ஒரு பதிவு. என்ன தெரியுமா, பண்டிகை காலம், அதாவது நீங்கள் உங்களது ஊரை விட்டு சிட்டியில குடியிருக்கீங்க, சென்னையிலேயோ பெங்களூர்லயோ கோயம்புத்தூர்லயோ பாம்பேலையோ ஏதோ ஒரு ஊர்ல, உங்க ஊர் எங்க, தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு எண்டில் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தலைநகராம் சென்னையிலே நீங்கள் உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்களும் உங்களது மனைவிகளும் குழந்தைகளும் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுடைய அப்பா அம்மா திருச்சியிலே ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க வச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு பண்டிகை தீபாவளி, அதற்கு அடுத்த ஒரு பண்டிகை பொங்கல். தீபாவளிக்கு அப்பா அம்மா வயசானவங்க திருச்சியில ஒரு ஊர்ல இருக்காங்க, அங்க போய் தீபாவளி கொண்டாடணும். அப்பா அப்பயே சொல்லிட்டாரு, தம்பி, ஏன்னா அவங்களால போன் பேச முடியாது, நீங்க எப்பயோ ஊருக்கு போன கூட அவர் சொல்லிட்டாரு, தம்பி அம்மா அப்பா இருக்கேன், அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு புள்ளதான், தயவு செய்து தீபாவளி இங்க வந்து கொண்டாடுங்களேன். நீங்களும் உங்களுடைய மனைவியும் சரி என்று சொல்லிவிட்டீர்கள், குழந்தைகளும் குதூகலமாக அப்பா அப்படிங்கிறது ட்ரெயின்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு, எதுக்கு தீபாவளி ரெண்டு நாளைக்கு முன்னாடி, திடீர்னு உங்க மனைவி கேட்கிறாங்க, ஏங்க நம்ம வீடு இங்க வந்துட்டோம், தீபாவளி போய் உங்க அப்பா அம்மா வீட்டுல போய் கொண்டாட போறோம், நம்ம வீட்டுல கொண்டாடாம என்னங்க பண்றது, ஃபுல்லா இங்க வந்தாச்சு அப்புறம் என்னங்க பண்றது. அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம், எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போலீங்க, அவர் அதையும் சொல்லிட்டாரு, திருச்சியில கொண்டாடுறோம், குளித்தலையில உங்க அப்பா அம்மா இருக்காரு, தீபாவளி முடிச்சுட்டு நைட்டு நேர குளித்தலையில போய் அங்க ஒரு தீபாவளி பண்ணி விட்டு குளித்தலையில இருந்து சென்னை வந்துடுறோம், கார்ல போறீங்க, ஓகே சொல்லியாச்சு. ஏன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க அப்பா அம்மா வீட்டுல ஒரு நாள் இருக்க போறோமே. இருந்தாலும் அந்த அம்மா கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நம்ம வீட்டுல விளக்கேத்தாம தீபாவளி கொண்டாடாம நாம அங்க போறோமே, இது நல்லதா, இதனால ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வருமா. அந்த அம்மாவோட வருத்தம் என்ன தெரியுமா, நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம். அந்த அம்மாவோட ஒரு கவலை, அந்த கவலை இவருக்கு என்ன, மனசுக்குள்ள அப்பா அம்மாவை போய் பார்க்க போறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அதை பத்தி ஏன்னா அவருக்கு அது தெரியாது, வேலை 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 அவ்வளவுதான், அவர் டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க், தட்ஸ் ஆல். ஏன், அவர் வேலைக்கு போய் ஒழுங்கா சம்பாதிச்சாதான் இங்க பணம் வரும். அவர் இதெல்லாம் தூக்கி மைண்ட்ல போட்டாருன்னா என்னாகும், பிரச்சனைகள் மேலும். இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. யாராவது பெரியவங்களை நான் கேட்டு நான் சொல்றேன், நம்ம அப்புறம் அதை பத்தி யோசிக்கலான்ட்டாங்க. ஆனா ஒரு ஒரு வருடமுமே இது மாதிரிதான் நமக்கு நடக்குது. நம்ம தீபாவளி இந்த வீட்டுல கொண்டாடுறதே இல்லையே, பொங்கலும் கொண்டாடுறது இல்லையே, ஏன் இங்க இருக்கலாமே. அவரு சொல்றாரு, இல்ல யாராவது ஒரு பெரியவர்கிட்ட நான் போன்ல கேட்டு சொல்றேன்னு எனக்கு போன் பண்ணாங்க. எப்படி, பட்டர் சுவாமி இருக்காங்களான்னு கேட்டாங்க. இருக்கேங்க, நீங்க யார் பேசலாம், இந்த யார் பேசுறேன், இல்ல நான் கோவிந்த பட்டர்கிட்ட பேசுறேன் சொல்லுமான்னு அவங்க கேட்டாங்க. சாமி, அதாவது வருஷா வருஷம் தீபாவளிக்கு நான் வெளியூர் போயிடுறேன், எங்க வீட்டுல தீபாவளியோ பொங்கலோ நாங்க கொண்டாடுறதே கிடையாது, விளக்கேத்துறதே கிடையாது, என் மனசுக்கு இது வந்து சரின்னு படல. ஆனா வீட்டுல ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்களோட போய் கொண்டாடுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, எங்கள் வீட்டிலே விசேஷ நாட்களிலே விளக்குகளை ஏத்தாமல் பூட்டிட்டு இருட்டாக நாங்கள் போகிறோமே, இது நல்லதா கெட்டதா. அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் தானே, சொன்னேன், அந்த பதிலை தான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்க தீபாவளி அன்னைக்கு வெளியூர் போயிடுறீங்க. என் நண்பர் வந்து சொன்னார், சாமி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னன்னா தீபாவளிக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வந்து சொன்னார், என்னங்க என்ன, இல்ல சென்னையில செங்கல்பட்டுலேருந்து தாம்பரவரத்துக்கு 4.5 மணி நேரம் ஆகுதான் இன்னைக்குன்னு வந்து சொன்னார். அப்ப எவ்வளவு பேரு, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் சென்னையை விட்டு வெளியூர் போயிட்டாங்க.
அவங்க வீடெல்லாம் பூட்டி தான் இருக்கும், இருட்டா தான் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது, இருட்டா தான் இருக்கும். அப்ப எங்க வீட்டுல தீபாவளி அன்னைக்கு கொண்டாடாத ஒரு பூஜைய நான் எப்பொழுது கொண்டாடலாம்? அந்த அம்மாவோட கேள்வி அதுதான். அந்த பதில இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஊருக்கெல்லாம் போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா? சரி, என்னைக்கு வரீங்க? ஒரு புதன்கிழமை நாங்க இங்க ரீச் ஆயிட்டோம் சென்னைக்கு. ரொம்ப டயர்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. விட்டுருங்க, நல்லா தூங்குங்க, டேக் ரெஸ்ட். அடுத்த நாள் காலையில எழுந்திருங்க, நல்லா குளிங்க, ரெஸ்ட் எடுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு கிழமை வருது இல்ல, வருதா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைதான். ஏன் தீபாவளி பொங்கல் ஏதோ ஒரு நல்ல நாளைக்கு நீங்க உங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, உங்க வீட்டு சாமி பட்னியா கிடந்திருக்கும். அதை நினைச்சு இதை வச்சு நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இது ஒரு பரிகாரம். என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில உங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் போறபடி போகட்டும், விட்டுருங்க. காலையில எழுந்திரிச்சு போயிட்டு தலை குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னவென்றால், உங்கள் வீட்டை நன்றாக பெருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே கோமியம் வாங்கி வச்சுக்கோங்க. அத அந்த தண்ணியில கொஞ்சம் ஒரு சொட்டு சேர்த்து வீடு ஃபுல்லா மொழி எடுத்துருங்க. அதாவது மாவு போடுறது தான், அலம்புறது கிடையாது. இப்பெல்லாம் மாவு போட்டு எடுத்துருங்க. மாவு போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கோலம் போடுங்க. வாசல்ல நல்லா செம்மனை இட்டு ஒரு கோலம் போடுங்க. ஏன் தெரியுமா? இப்போ உங்க வீட்டு சுவாமிக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட போறீங்க, இல்ல பொங்கல் பண்டிகை கொண்டாட போறீங்க, ரைட்டுங்களா? இப்ப நல்ல ஒரு கோலத்தை போட்டு, செம்மன் இட்டு கோலத்தை போட்டு அப்படியே வாங்க. தூப தீபத்தை விளக்கேத்துங்க, தூப தீபம் ஏத்துங்க சுவாமிக்கு. வீட்டுல இப்போ சக்கரை பொங்கல் நீங்க நைவேத்தியம் பண்ணணும். குக்கர்ல வைங்க சக்கரை பொங்கலை, நேரம் போங்க. பூஜைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணி இருக்கும் ஆல்ரெடி. தட்டிட்டு ஒட்டடை கிட்ட இருந்தா தட்டிடுங்க. மேடைய தொடங்க, தொடச்சிட்டு அழகா அந்த மேடையிலையும் செம்மனிட்டு கோலம் போடுங்க, விளக்கேத்துங்க. ஊதுபத்தி ஒரு நாலு ஊதுபத்தி ஏத்தி வைங்க. எப்படி வைக்கணும்? நேர வாங்க, உங்க நிலவாசப்படியில இந்த ஊதுபத்தி அப்படியே காட்டுங்க. மணி அடிச்சுக்கோங்க, மணி இல்லாம காட்டாதீங்க. மணி அடிச்சுட்டு ஊதுபத்தி அப்படியே காட்டுங்க. மணி அடிக்கும், ஊதுபத்தியை காட்டிட்டு நேர வாங்க கிச்சன். ஏன் அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய இடம் கிச்சன். அந்த கிச்சனையும் மூடிட்டு தானே போனீங்க. அப்ப அந்த கிச்சன்ல மணி அடிச்சுக்கிட்டே கிச்சன்ல தூபத்தை காட்டுங்க. அதாவது கையில இருக்கிற ஊதுபத்தி அங்க காட்டிட்டு நேர வாங்க. லைட்டா பெட்ரூம், வேற ஒரு ரூம் இருந்தா அங்க, அப்புறம் ஹால்ல காட்டிட்டு, ஹால்ல சாமி போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அது காட்டிட்டு நேர திரும்பி பூஜனம் போங்க. சுவாமிக்கு காட்டிட்டு அங்க வச்சிருங்க. தூபம் ஆயிடுச்சா, அடுத்தது தீபம். ஏன்னா வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, அதனால எல்லா இடமும் காட்டினீங்கன்னா அந்த லட்சுமி கடாட்சம் திரும்பி வந்துடும், திரும்பி வாசம் வந்துடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், நேரம் வாங்க. தூபத்தை ஏத்துங்க, முதல்ல சாமிக்கு காட்டுங்க, வாசல்ல இருக்கிற நிலக்கதவுல காட்டுங்க, திரும்பி கிச்சன்ல காட்டுங்க, அப்புறம் ஹாலு பெட்ரூம் எல்லாத்தையும் காட்டிட்டு திரும்பி போங்க. மணி அடிச்சுட்டே தான் காட்டணும். நேரம் போய் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க, இல்லையா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க, இல்ல ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க, இல்ல ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற மந்திரத்தை சொல்லி ஆரத்தி காமிச்சுட்டோ சூடத்தை கீழே வச்சுட்டு சாஷ்டாங்கமா விழுந்து சேவிங்க. இது சிம்பிளான பூஜை. வேலைக்கு போறவங்களும் இதை செஞ்சுட்டு போலாம். இப்ப குக்கர்ல விசையில் வந்து எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா, நேரம் எடுங்க. சக்கரை பொங்கலுக்கு பாகுவீங்க, சக்கரை பொங்கலை கலருங்க, நேர சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சா. நீங்க ரெண்டு வா சாப்பிடுங்க. ஏன் வேகமா ஓடி ஆடி களைச்சு போயிருப்பீங்க. ஒரு தொன்னைங்க எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்ப அந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ கதவை பூட்டி வச்சு போனதுனால உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் தெரிந்து விட்டது. சிம்பிளான பூஜைங்க. இதுக்காக நீ வருத்தப்படுறதோ, ஐயோ தீபாவளி அன்னைக்கு நான் பூட்டிட்டேனே, பொங்கல் அன்னைக்கு பூட்டிட்டேனே, நாலு நாள் பூட்டிட்டு நான் ஊருக்கு போயிட்டேனே, கவலையே படாதீங்க, வேண்டாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தெரியும், இவர்கள் என்னை விட்டு விட்டு ஊருக்கு போய்விடுவார்கள், ஆனால் அவர்கள் உங்களோட டிராவல் பண்ணுவாங்கிறது நிதர்சனமான உண்மை.
கேட்டீங்களா? இப்போ பூட்டிட்டோமேனு வருத்தத்தை விட்டுருங்க, ஜாலியா இருங்க, போற இடத்துல சந்தோஷமா கொண்டாடுங்க. ஆனா வந்துட்டு கோமியம் போட்டு தளிச்சு தொடச்சு கிழக்கேத்தி தூப தீபங்கள்லாம் காட்டணுங்கிறது உங்களுடைய கடமை. காட்டிட்டீங்களா? சுவாமிக்கு படைச்சாச்சா? அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டீங்களா? சக்கர பொங்கலை கையெடுத்து கும்பிடுங்க. கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மனசார பிரார்த்திங்க. ஏன்னா உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய தெய்வமானது எக்காரணத்தை கொண்டும் உங்களை கைவிடவே விடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தெய்வ குத்தமாயிடுமோ சிச்சோ என்னமோ, வண்ணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் என்றால் பெருமாள் என்பவன் கருணாகரன், கருணைக்கு அவன் தான். சரி சார், எங்க வீட்டுல சிவபெருமான் லிங்கம் எல்லாம் வச்சிருக்கேனே, அது பாதிக்குமா? எந்த தெய்வமுமே பாதிப்பு கொடுக்காது. அந்த தெய்வங்களுக்கு தெரியும் இவர்கள் என்னை விட்டு போய்விடுவார்கள் சொல்லியிருக்கேன். அதாவது தெய்வம் தான் இங்க இருக்கும், அவங்களோட உயிர்லாம் உங்களோட டிராவல் பண்ணும். ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த தெய்வத்தை பார்த்துக்கிற பார்வையானது ரொம்ப தினமும் நைவேத்தியம் இல்லாம கிடையாது. பெருமாளை பார்க்காம தூங்க மாட்டேன். வீட்டுல இருக்கிற பெருமாள், அதாவது சிவன் பிள்ளையா இருப்பாரு, யாரா இருந்தாலும் நான் பெருமாள் தாயார் தான் சொல்லுவேன். இவாளெல்லாம் பார்க்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு தான் டெடிக்கேஷன்ல தானே இருக்கீங்க. அப்ப அந்த பெருமாளுடைய கடாட்சம் என்றென்றும் உங்களுக்கு இருக்கும் என்ற உண்மையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எங்க போனாலும் சரி பயப்பட வேண்டாம், தைரியமா போயிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும். லட்சுமி கடாட்சம் என்றென்றும் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பார். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியே கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.